going to see the page number 115. Let us read aloud. Read the passage 3 times and color a hen for each time. So enna kuduthirukanga, read the passage. So inga keela kuduthirukku the passage read panna sollirukanga. Ethana times? 3 times read panna sollirukanga. Next ovvoru thadaviyum nama read pannumbodhu enna pannanum, keela kuduthirukka inda hen picture enna pannanuma, color pannanuma. Okay, the first time the passage read பண்ணவுன ஃபர்ஸ்ட் ஹென் நம்ம என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் டைம் ரீட் பண்ணவுன செகண்ட் ஹென் கலர் பண்ணணும். தேர்ட் டைம் ரீட் பண்ணவுன தேர்ட் ஹென் என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு அவர் பேசேஜ். ஓகே, எ லிட்டில் ரெட் ஹென் ஹேட் சம் வீட் சீட்ஸ். வில் யூ ஹெல்ப் மீ சோ தி சீட், ஆஸ்க் த ஹென். நோ, ரிப்ளைட் த ஷெல்ஃபிஷ் டாக். Then the hen did it by herself. The seeds grew into a field of wheat. Will you help me reap the wheat? Asked the hen. No, replied the sleepy cat. She did it by herself. Okay, இங்க என்ன நடக்குது பாருங்க, a little red hen. ஓகே, அந்த ஸ்டோரியில் யார் இருக்கா? ஒரு லிட்டில் ரெட் ஹென் இருக்குது. ஓகே, லிட்டில்னா ரொம்ப சின்ன, ஓகே ரொம்ப சிறிய, ரெட் கலர் ஹென். பாருங்கள் இங்கே தெரியுதா, ஒரு ரெட் கலர் ஹென் இருக்கா, ரெட் கலர் ஹென். ஸோ ஒரு சிகப்பு கலரில் ஒரு கோழி இருக்குது. ஓகே, ஸோ அந்த கோழி தான் என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் ஹெல்ப் கேட்குதான். ஓகே, ஏன் கேட்குது, ரீசன் என்ன பாருங்கள், எதுக்காக? Had some wheat seeds. So, அந்த ஹென் கிட்டே என்ன இருக்கான், வீட் சீட்ஸ் இருக்கான். ஓகே, வீட்னா என்னது, கோதுமை. சீட்ஸ்னால் என்னது, விதைகள். ஸோ கோதுமை விதைகள் இருக்குது. ஸோ அந்த கோதுமை விதைகளை அதோடய ஃபீல்டில், அதோடய நிலத்தில் விதைச்சி அதிலிருந்து கோதுமை அறுவடை பண்ணலான்னு இது நினைக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் ஹெல்ப் கேட்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து, நம்மெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், இந்த வீட் சீட்ஸை விதைச்சி அதிலேருந்து கோதுமையை அறுவடை பண்ணுவோம், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குது. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு யார்கிட்ட கொண்டு போய் கேட்குது பாருங்கள், வில் யூ ஹெல்ப் மீ சோ த சீட். ஸோ நான் என்ன மீனிங், நமக்கு விதைத்தல். ஓகே, அந்த விதையை கொண்டு போய் விதைக்கிறது. ஆஸ்க் த ஹென். நோ, ரிப்ளைட் த ஷெல் ஃபிஷ் டாக். ஓகே, ஃபஸ்ட்டு யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குது, ஷெல் ஃபிஷ் டாக் கிட்டே போய் ஹெல்ப் கேட்குது. ஓகே, ஆனால் டாக் என்ன பதில் சொல்லிடுது, நோ அப்படின்னு சொல்லிடுது. என்னால் முடியாதுப்பா, நான் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுது. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து, தென் த ஹென் டிட் இட் பை ஹெர்செல்ஃப். ஓகே, டாக் கிட்ட நம்ம கேட்டோம், டாக் என்ன பண்ணிடுச்சு, முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், சீட்ஸ்லாம் கையில் இருக்குது. ஸோ என்ன பண்ணிடலாம், நம்மளே என்ன பண்ணிடலாம், விதைச்சிடலாம், சோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே என்ன பண்ணுது, ஃபீல்டில் போய் சோ பண்ணிடுது. ஓகே, நெக்ஸ்ட்டு, த சீட்ஸ் க்ரோ இன்டு எ ஃபீல்ட் ஆஃப் வீட். ஓகே, கொஞ்ச நாளில் என்னவாயிடுச்சு அப்படின்னா, அந்த சீட்ஸ்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, அந்த ஃபீல்டு ஃபுல்லாக, நிலம் ஃபுல்லாக, ஃபீல்ட்னா என்னது, நிலம். ஓகே, க்ரோனா என்னது, வளர்ந்தது. ஓகே, ஸோ அந்த வீட், ஸோ அந்த கோதுமை செடிகள் நல்லா எல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ இது கரெக்டான நேரம் என்னென்னா, அறுவடை செய்கிறதுக்கான நேரம். ஓகேவா? ஸோ அறுவடை செஞ்சால் தான் அந்த கோதுமையோடைய செடியிலேருந்து நமக்கு கோதுமை கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக. ஓகே, ஸோ அப்போ என் தோணுச்சு, இன்னொரு ஃப்ரெண்ட்டை போய் இந்த அறுவடை பண்ணுறதுக்கு ஹெல்ப் கேட்கலாம், நம்ம ஒரு ஆளே நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹென் நினச்சிட்டு என்ன சொல்லுது பாருங்கள் அடுத்து. வில் யூ ஹெல்ப் மீ ரீப் த வீட், ஆஸ்க் த ஹென். ரீப்னா என்னது, அறுவடை. ஓகே, ஸோ வீட்டை அறுவடை பண்ணுறதுக்காக ஹெல்ப் கேட்குது. யார்கிட்ட பாருங்கள், நோ, ரிப்ளைடு த ஸ்லீப்பி கேட். யார்கிட்ட கேட்குது, ஸ்லீப்பி கேட் கிட்டே போய் கேட்குது. ஓகேவா? ஸோ அந்த கேட் கிட்டே போய், கேட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா ரீப் பண்ணுறதுக்கு வீட்டை அப்படின்னு. ஸோ ஆனால் அந்த கேட் என்ன சொல்லிடுது, நோ, என்னால் முடியாதுப்பா, நான் பண்ண முடியாது, நான் என்னால் ஒன்று ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஷி டிட் இட் பை ஹெர்செல்ஃப். ஸோ கேட் முடியாதுன்னு சொல்லிடுச்சு, அப்போ என்ன பண்ணணும், தனியால் நம்மளே பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த ரெட் ஹென் என்ன பண்ணியிருக்கு, தானாக தன்னுடைய அந்த ஃபீல்டு எல்லாத்தையும், அந்த வீட் ஃபுல்லாத்தையும் ரீப் பண்ணிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், வில் யூ ஹெல்ப் மீ கிரைண்ட் த வீட், ஆஸ்க் த ஹென். No, replied the noisy duck. She did it by herself. Will you help me make a bread? Asked the hen. No, replied the lazy cow. She made the bread
by herself. Will you all help me eat this bread? Asked the hen. Yes, replied everyone. No, said the hen. Okay, next enna agudhu paarenga, sleepy cat vandhu enna solliruchu, என்னால் முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கோதுமை கிடச்சிருச்சு இப்போ கையில். ஸோ அந்த கிடச்ச கோதுமையை கிரைண்ட் பண்ணி கோதுமை மாவாக மாற்றணும், அப்படி தானே? ஸோ அதுக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்க போகுது பாருங்கள். வில் யூ ஹெல்ப் மீ கிரைண்ட் த வீட், கிரைண்ட்னா அரைத்தல். ஓகே, ஸோ அதை அரைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு யார்கிட்ட கேட்குது? த நாய்ஸி டக். ஓகே, நாய்ஸி டக் கிட்ட போய் கேட்குது. ஆனால் அந்த நாய்ஸி டக் என்ன சொல்லிடுங்க பாருங்கள், நோ ரிப்ளைடு த நாய்ஸி டக். ஸோ அந்த டக் என்ன சொல்லிடுது, என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஓகே அப்படின்னு சொல்லிடுது. நெக்ஸ்ட், ஷி டிட் இட் பை ஹெர் செல்ஃப். ஸோ தானே அந்த அரைக்கிற வேலை, கிரைண்ட் பண்ணுற வேலையும் முடிச்சிடுது. வில் யூ ஹெல்ப் மீ மேக் பிரெட். ஓகே, ஸோ இப்போ அந்த வெறும் அந்த கோதுமை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதிலிருந்து பிரெட் மேக் பண்ணணும். ஸோ அதனால் அந்த பிரெட் மேக்கிறது பண்ணுறதுக்காக இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இது ஹெல்ப் கேட்குறது. ஓகேவா, வில் யூ ஹெல்ப் மீ மேக் அ பிரெட். ஓகே, ஸோ பிரெட் மேக் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டை போய் ஹெல்ப் கேட்குது. யார்கிட்ட பாருங்கள், த லேசி கவு. ஓகே, லேசி கவு கிட்ட போய் என்ன பண்ணுது, ஹெல்ப் கேட்குது. ஓகே, ஸோ லேசி கவு என்ன சொல்லுது பாருங்கள், நோ ரிப்ளைடு த லேசி கவு. லேசி கவு என்ன சொல்லிடுச்சு, முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஓகே, ஸோ உடனே தோணுச்சு இவங்களும் லேசி கவும் என்ன முடியாதுன்னு சொல்லிடுச்சு, அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும், ப்ரெட்டையும் மேக் பண்ணணும்னு முடிவு பண்ணி, ஷி மேட் த ப்ரெட் பை ஹெர் செல்ஃப். தானே என்ன பண்ணிடுச்சு, ப்ரெட்டும் மேக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஃபைனலாக ப்ரெட் கையில் கிடச்சிடுச்சு, சாப்பிட்றதுக்கு ரெடியாக. ஓகேவா, வில் யூ ஆல் ஹெல்ப் மீ ஈட் திஸ் ப்ரெட் ஆஸ்க் த ஹென். ஸோ இப்போ என்ன கேட்குது பாருங்கள் அந்த ஹென்னு, வில் யூ ஆல் ஹெல்ப் மீ டு ஈட் திஸ் ப்ரெட். ஸோ அந்த ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. ஓகேவா, ஸோ ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, இங்கே நிறைய ப்ரெட் இருக்குது, அதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் வரீங்களா, நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம், ஈட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குது ப்ரெட்டை. ஸோ உடனே எல்லோரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்களாம், எஸ் ரிப்ளைடு எவ்ரி ஒன். ஸோ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ப்ரெட்டை சாப்பிட்றீங்களான்னு கேட்டவுடனே, ஆ நாங்கள் ரெடியாக இருக்கோம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிங்களாம். ஓகேவா, எல்லாரும் சொல்லிட்டாங்களாம் அப்படி. ஓகே, பட் ஆனால் அந்த ஹென் என்ன சொல்லிச்சான், நோ செட் த ஹென். ஹென் என்ன சொல்லிச்சு, நீங்கள் எஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு ப்ரெட் தரமாட்டேன். ஓகே, நோ, நீங்கள் இதுவரை எனக்கு நோன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நான் உங்களுக்கு நோன்னு சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நோ அப்படின்னு ஃபைனலாக இந்த ஹென்னு சொல்லிடுச்சு. ஓகேவா, பேஸ்ட் ஆன் த பேசேஜ் கிவன் சம் ஒர்க். ஓகே, ஒர்க் கொடுத்துருக்காங்க, என்ன பாருங்கள், ஃபைண்ட் த குவாலிட்டிஸ் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் ஃப்ரம் த பேசேஜ். ஓகே, த அனிமல்ஸ் வில் பி கிவன். ஸோ அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இதோட குவாலிட்டிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ குவாலிட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா டாக்னு சொல்லும்போது என்ன டாக்னு சொல்லிச்சு, நம்மளோட ஹென்னு, அதோட அந்த நேமை தான் குவாலிட்டியாக நம்ம எழுதணும். ஓகே, ஸோ கவ்வை எந்த கவ்வுன்னு சொல்லிச்சு. Going to see the page number 115. Let us read aloud. Read the passage 3 times and color a hen for each time. So enna kuduthirukanga, read the passage. So inga keela kuduthirukka inda passage read panna sollirukanga, ethana times, 3 times read panna sollirukanga. Next, ovvoru thadaviyum nama read pannumbodhu enna pannanum, keela kuduthirukka inda hen picture enna pannanuma, color pannanuma. Okay, the first time the பேசேஜ் ரீட் பண்ணவுடனே ஃபஸ்ட் ஹென்னை நம்ம என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் டைம் ரீட் பண்ணவுடனே செகண்ட் ஹென் கலர் பண்ணணும். தேர்ட் டைம் ரீட் பண்ணவுடனே தேர்ட் ஹென்னை என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு அவர் பேசேஜ். ஓகே, எ லிட்டில் ரெட் ஹென் ஹேட் சம் வீட் சீட்ஸ். வில் யூ ஹெல்ப் மீ சோ தி சீட், ஆஸ்க் த ஹென். நோ, ரிப்ளைட் த ஷெல்ஃபிஷ் டாக். Then the hen did it by herself. The seeds grew into a field of wheat. Will you help me reap the wheat? Asked the hen. No, replied the sleepy cat. She did it by herself. Okay, இங்க என்ன நடக்குது பாருங்க, a little red hen
ஓகே அந்த ஸ்டோரியில் யார் இருக்கா? ஒரு லிட்டில் ரெட் ஹென் இருக்குது. ஓகே லிட்டில்னா ரொம்ப சின்ன, ஓகே ரொம்ப சிறிய ரெட் கலர் ஹென். பாருங்கள் இங்கே தெரியுதா ஒரு ரெட் கலர் ஹென் இருக்கா, ரெட் கலர் ஹென். ஸோ ஒரு சிகப்பு கலரில் ஒரு கோழி இருக்குது. ஓகே ஸோ அந்த கோழி தான் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குதான். ஓகே ஏன் கேட்குது, ரீசன் என்ன பாருங்கள், எதுக்காக? ஹேட் சம் வீட் சீட்ஸ். ஸோ அந்த ஹென்கிட்ட என்ன இருக்கான், வீட் சீட்ஸ் இருக்கான். ஓகே வீட்னா என்னது, கோதுமை. சீட்ஸ்னால் என்னது, விதைகள். ஸோ கோதுமை விதைகள் இருக்குது. ஸோ அந்த கோதுமை விதைகளை அதோடய ஃபீல்டில் அதோடய நிலத்தில் விதைச்சி அதிலிருந்து கோதுமை அறுவடை பண்ணலாம்னு இது நினைக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நம்மெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், இந்த வீட் சீட்ஸை விதைச்சி அதிலேருந்து கோதுமையை அறுவடை பண்ணுவோம், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குது. ஓகே ஸோ அதில் ஃபஸ்ட்டு யார்கிட்ட கொண்டு போய் கேட்குது பாருங்கள், வில் யூ ஹெல்ப் மீ சோ த சீடு. ஸோ நான் என்ன மீனிங், நமக்கு விதைத்தல். ஓகே அந்த விதையை கொண்டு போய் விதைக்கிறது. ஆஸ்க் த ஹென், நோ ரிப்ளைட் த ஷெல் ஃபிஷ் டாக். ஓகே ஃபஸ்ட்டு யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குது, ஷெல் ஃபிஷ் டாக் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குது. ஓகே ஆனால் டாக் என்ன பதில் சொல்லிடுது, நோ அப்படின்னு சொல்லிடுது. என்னென்ன முடியாதுப்பா, நான் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுது. ஓகே நெக்ஸ்ட், அதுக்கடுத்து தென் த ஹென் டிட் இட் பை ஹெர்செல்ஃப். ஓகே டாக் கிட்ட நம்ம கேட்டோம், டாக் என்ன பண்ணிடுச்சு, முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், சீட்ஸ்லாம் கையில் இருக்குது. ஸோ என்ன பண்ணிடலாம், நம்மளே என்ன பண்ணிடலாம், விதைச்சிடலாம், சோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே என்ன பண்ணுது, ஃபீல்டில் போய் சோ பண்ணிடுது. ஓகே நெக்ஸ்ட்டு த சீட்ஸ் க்ரோ இன் டு எ ஃபீல்ட் ஆஃப் வீட். ஓகே கொஞ்ச நாளில் என்னவாயிருச்சு அப்படின்னா அந்த சீட்ஸ்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, அந்த ஃபீல்டு ஃபுல்லாக, நிலம் ஃபுல்லாக, ஃபீல்ட்னா என்னது நிலம். ஓகே க்ரோனா என்னது, வளர்ந்தது. ஓகே ஸோ அந்த வீட், ஸோ அந்த கோதுமை செடிகள் நல்லா எல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ இது கரெக்டான நேரம் என்னென்னா அறுவடை செய்கிறதுக்கான நேரம். ஓகேவா, ஸோ அறுவடை செஞ்சால் தான் அந்த கோதுமையுடைய செடியிலேருந்து நமக்கு கோதுமை கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதுக்காக. ஓகே ஸோ அப்போ தோணுச்சு இன்னொரு ஃப்ரெண்ட்டை போய் இந்த அறுவடை பண்ணுறதுக்கு ஹெல்ப் கேட்கலாம், நம்ம ஒரு ஆளே நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹென் நினச்சிட்டு என்ன சொல்லுது பாருங்கள் அடுத்து, வில் யூ ஹெல்ப் மீ ரீப் த வீட். Ask the hen. ரீப்னா என்னது, அறுவடை. ஓகே ஸோ வீட்டை அறுவடை பண்ணுறதுக்காக ஹெல்ப் கேட்குது. யார்கிட்ட பாருங்கள், நோ ரிப்ளை டு த ஸ்லீப்பி கேட். யார்கிட்ட கேட்குது, ஸ்லீப்பி கேட் கிட்ட போய் கேட்குது. ஓகேவா, ஸோ அந்த கேட்கிட்ட போய், கேட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா ரீப் பண்ணுறதுக்கு வீட்டை அப்படின்னு. ஸோ ஆனால் அந்த கேட் என்ன சொல்லிடுது, நோ என்னால் முடியாதுப்பா, நான் பண்ண முடியாது, நான் என்னால் ஒன்றால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுது. ஓகேவா நெக்ஸ்ட்டு, ஷி டிட் இட் பை ஹெர் செல்ஃப். ஸோ கேட் முடியாதுன்னு சொல்லிடுச்சு, அப்போ என்ன பண்ணணும், தனியால் நம்மளே பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த ரெட் ஹென் என்ன பண்ணியிருக்கு, தானாக தன்னுடைய அந்த ஃபீல்டு எல்லாத்தையும் அந்த வீட் ஃபுல்லாத்தையும் ரீப் பண்ணிருச்சு. ஓகேவா நெக்ஸ்ட்டு, வில் யூ ஹெல்ப் மீ கிரைண்ட் த வீட். ஆஸ்க் த ஹென், நோ ரிப்ளைட் த நாய்ஸி டக். ஷி டிட் இட் பை ஹெர் செல்ஃப். வில் யூ ஹெல்ப் மீ மேக் அ பிரெட். ஆஸ்க் த ஹென், நோ ரிப்ளைட் த லேசி கவ். ஷி மேட் த பிரெட் பை ஹெர் செல்ஃப். வில் யூ ஆல் ஹெல்ப் மீ ஈட் திஸ் பிரெட். Ask the hen. Yes, replied everyone. No, said the hen. Okay, next என்ன ஆகுது பாருங்க, ஸ்லீப்பி கேட் வந்து என்ன சொல்லிடுச்சு, என்னால் முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஓகே அதுக்கப்புறம் கோதுமை கிடச்சிருச்சு இப்போ கையில். ஸோ அந்த கிடச்ச கோதுமைய கிரைண்ட் பண்ணி கோதுமை மாவாக மாற்றணும் அப்படி தானே. ஸோ அதுக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்க போகுது பாருங்கள், Will you help me grind the wheat? கிரைண்ட்னா அரைத்தல். ஓகே ஸோ அதை அரைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு யார்கிட்ட கேட்குது, த நாய்ஸி டக். ஓகே நாய்ஸி டக் கிட்ட போய் கேட்குது. ஆனால் அந்த நாய்ஸி டக் என்ன சொல்லிடுங்க பாருங்கள், நோ ரிப்ளைடு த நாய்ஸி டக். ஸோ அந்த டக் என்ன சொல்லிடுது, என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஓகே அப்படின்னு சொல்லிடுது. நெக்ஸ்ட்டு, ஷி டிட் இட் பை ஹெர் செல்ஃப். ஸோ தானே அந்த அரைக்கிற வேலையை கிரைண்ட் பண்ணுற வேலையும் முடிச்சிடுது. வில் யூ ஹெல்ப் மீ மேக் பிரெட்.
ஓகே. ஸோ இப்போ அந்த வெறும் அந்த கோதுமை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதிலேருந்து பிரெட் மேக் பண்ணணும். ஸோ அதனால் அந்த பிரெட் மேக்கிறது பண்ணுறதுக்காக இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இது ஹெல்ப் கேட்குறது. ஓகேவா? வில் யூ ஹெல்ப் மீ மேக் அ பிரெட்? ஓகே. ஸோ பிரெட் மேக் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு போய் ஹெல்ப் கேட்குது. யார்கிட்ட பாருங்கள்? த லேசி கவு. ஓகே, லேசி கவு கிட்ட போய் என்ன பண்ணுது? ஹெல்ப் கேட்குது. ஓகே, ஸோ லேசி கவு என்ன சொல்லுது பாருங்கள். நோ ரிப்ளைஸ் த லேசி கவு. லேசி கவு என்ன சொல்லிடுச்சு? முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஓகே, ஸோ உடனே தோணுச்சு இவங்களும் லேசி கவும் என்ன முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும்? ப்ரெட்டையும் மேக் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஷி மேட் த ப்ரெட் பை ஹெர் செல்ஃப். தானே என்ன பண்ணிடுச்சு? ப்ரெட்டும் மேக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஃபைனலாக ப்ரெட் கையில் கிடச்சிச்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாக. ஓகேவா? வில் யூ ஆல் ஹெல்ப் மீ ஈட் திஸ் ப்ரெட்? ஆஸ்க் த ஹென். ஸோ இப்போ என்ன கேட்குது பாருங்கள் அந்த ஹென்னு. வில் யூ ஆல் ஹெல்ப் மீ டு ஈட் திஸ் ப்ரெட்? ஸோ அந்த ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஸோ ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? இங்கே நிறைய ப்ரெட் இருக்குது, அதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா என்ன அர்த்தம்னா நீங்களும் நானும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வரீங்களா, நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம், ஈட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குது ப்ரெட்டை. ஸோ உடனே எல்லோரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்களாம்? எஸ் ரிப்ளைடு எவ்ரி ஒன். ஸோ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? ப்ரெட்டை சாப்பிட்றீங்களான்னு கேட்டவுடனே, ஆ நாங்கள் ரெடியாக இருக்கோம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிங்களாம். ஓகேவா? எல்லாரும் சொல்லிட்டாங்களாம் அப்படி. ஓகே, பட் ஆனால் அந்த ஹென் என்ன சொல்லிச்சான்? நோ செட் த ஹென். ஹென் என்ன சொல்லிச்சு? நீங்கள் எஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு ப்ரெட் தரமாட்டேன். ஓகே, நோ, நீங்கள் இதுவரை எனக்கு நோன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நான் உங்களுக்கு நோன்னு சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நோ அப்படின்னு ஃபைனலாக இந்த ஹென்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? மேசேஜில் வர ஃபஸ்ட்டு கேரக்டர் யாருன்னு பாருங்கள், த ரெட் ஹென். ஸோ இந்த ஹென் என்ன கேட்குது பாருங்கள், வில் யூ ஹெல்ப் அப்படின்னு கேட்குது. எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு யார்கிட்ட கேட்குதுன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குது. ஸோ இந்த ரெட் ஹென்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்க்கலாமா நம்ம இப்போ? ஓகே, த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹென்னுக்கு நம்மளுடைய டாக், ஷெல் ஃபிஷ் டாக். ஓகே, நெக்ஸ்ட் த செகண்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்லீப்பி கேட். ஓகே, த ஸ்லீப்பி கேட். நெக்ஸ்ட்டு த தேர்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா த நாய்ஸி டக், நாய்ஸி டக். த ஃபோர்த் ஃப்ரெண்ட் யாருன்னா த லேசி கவ். ஓகே, going to find the qualities of the animals from the passage. Okay, in the passage animals will be given. So animals irunduchu. So and the animals oda qualities enna abingiradha nama ipo paaka porom, avladha vera onnum illa. Paarenga the first animal enna kuduthirukanga namakku, nammude cow kuduthirukanga. Okay, adoda quality enna? So quality ingiradhu onnume illa. So and the cow ku munnadi oru name oda seethu nama sonnom. So cow enna cow nu sonnom? Lazy cow nu sonnom. So appo cow oda quality ennadhu? Lazy. Okay, so cow is a lazy cow. The quality of the cow is lazy. Okay, next duck. அடுத்த பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டக்கோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டக் அப்படிங்கிறது என்ன டக்கு? நாய்ஸி டக். அப்போ அதோட குவாலிட்டி என்னது? டக்கோட குவாலிட்டி நாய்ஸி. ஓகே, நாய்ஸி டக், அதனால் அதோட குவாலிட்டி என்னது? நாய்ஸி. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? டாகோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, டாகோட குவாலிட்டி என்னது? ஷெல்ஃபிஷ் டாக். அப்படி தானே? ஷெல் ஃபிஷ் டாக். ஸோ அப்போ நம்ம டாகோட குவாலிட்டி என்னது? ஷெல்ஃபிஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து எந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க? கேட். ஸோ கேட்டோட குவாலிட்டி என்னது? ஸ்லீப்பி கேட். அப்படி தானே? ஸ்லீப்பி கேட். ஸோ அப்போ டாகு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த கேட்டோட குவாலிட்டி என்னது? ஸ்லீப்பி. ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு சீ த பேஜ் நம்பர் 116, லெட்டர்ஸ் ரைட், லெட்டர் ரைட்டிங். ஸோ லெட்டர் ரைட்டிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். லெட்டர்னு ஆக்சுவலி என்னென்னா கடிதம்னு சொல்லுவோம். லெட்டர் ரைட்டிங்னா கடிதம் எழுதுதல். ஓகே, இட்ஸ் அ குட் வே டு கம்யூனிகேட் அதர்ஸ். ஸோ நம்ம பேசுகிறது மூலம் நம்ம என்ன நினைக்கோம் அப்படிங்கிறத மற்றவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, அப்படி தானே? ஸோ அதே மாதிரி இந்த லெட்டர்ஸ் எழுதுறது மூலமாக மற்றவங்க கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ கம்யூனிகேட் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத
அவங்கக்கிட்ட சொல்லலாம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன்ஸோ மொபைல் ஃபோன்ஸோ இல்லாத காலத்தில் எவ்ரிபடி யூஸ் த லெட்டர்ஸ். ஸோ லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஓகேவா, பேசிப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போவும் லெட்டர் ரைட்டிங் இஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, ஸோ அதனால் நம்ம லெட்டர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, த டூ இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் லெட்டர் ரைட்டிங் இஸ் அவைலபிள். ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் லெட்டர் ரைட்டிங் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங். ஸோ ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது யாருக்கு எழுதுவோம் அப்படின்னா, ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் நம்மளோட கிளாஸ் டீச்சர்ஸ், பிரின்சிபல், நம்மளோட ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். ஸோ அவங்களுக்கு எழுதுறது தான் என்னது? ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங்னு இருக்குது. ஸோ இன்ஃபார்மலாக யாருக்கு எழுதுவோம் அப்படின்னா, நம்மளோட ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர் ஆர் கசின்ஸ், எனிபடி. ஓகே, இவங்களுக்கெல்லாம் எழுதுறது என்னது? இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங். ஸோ இந்த ரெண்டு லெட்டர் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மெட் உண்டு. ஃபார்மெட்னால் இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங். ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் டீச்சருக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னா எப்படி எழுதணும்? டுடே வி ஆர் கோயிங் டு சி ஹவு டு ரைட் லீவ் லெட்டர். ஸோ லீவ் லெட்டர் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு எழுத போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் டீச்சருக்கு எழுத போகிறோம். கிளாஸ் டீச்சருக்கு நம்ம எந்த டைப் ஆஃப் லெட்டர் எழுதணும்? ஃபார்மல் டைப் ஆஃப் லெட்டர் எழுதணும். ஓகேவா, ஸோ ஃபார்மல் டைப்னால் அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதினாலும் அதில் கண்டிப்பாக நமக்கு இருக்க வேண்டிய என்ன அப்படின்னா, ஃப்ரம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம எழுத வேண்டியது ஃப்ரம். ஓகே, ஃப்ரம்க்கு அப்புறம் நம்ம எழுதணும் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேம் எழுதணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கிளாஸ் அண்ட் செக்ஷன் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து நம்மளோட ஸ்கூல் நேம் அண்ட் ஸ்கூல் இருக்கக்கூடிய பிளேஸோட நேம் எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, டூ. ஸோ ஃப்ரம்ல நம்மளுடைய டீட்டெயில்ஸை எழுதணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஃப்ரம்ல யாரை பற்றி எழுதணும்? நம்மளை பற்றி எழுதணும். நம்மளோட நேமு, நம்மளோட கிளாஸு, நம்மளுடைய ஸ்கூல், நம்ம ஸ்கூல் இருக்கிற பிளேஸ், இதை ஃப்ரம்ல எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட் டூவில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கு எழுதுறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை எழுதணும். ஓகேவா, டூவில் என்ன எழுதணும்? டூவில் என்ன எழுதணும்? டூவில் நம்ம யாருக்காக இந்த லெட்டரை எழுதுகிறோமோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை எழுதணும். ஓகே, இப்போ இந்த லெட்டர் யாருக்காக எழுதுகிறோம்? நம்ம கிளாஸ் டீச்சருக்கு. ஸோ த கிளாஸ் டீச்சர் அப்படின்னு எழுதணும் ஃபஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்கூல் நேம் அண்ட் த பிளேஸ். ஓகே, ஸோ இது தான் எழுதணும். ஓகே, ஸோ இப்படி எழுதும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேம் எழுதிட்டு என்ன பண்ணணும்? ஃபைனலாக கமா போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து நம்மளுடைய கிளாஸ் அண்ட் செக்ஷன் எழுதிட்டு கமா போடணும். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து நம்மளோட ஸ்கூல் நேம் எழுதிட்டு கமா போடணும். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பிளேஸோட நேம் எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டாட் வைக்கணும். ஓகே, தேட் இஸ் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் டூலையும். ஓகேவா, ஸோ இந்த கிளாஸ் டீச்சர்னு போட்டு என்ன பண்ணணும்? கமா. நெக்ஸ்ட்டு கிளாஸ் அண்ட் செக்ஷன் எழுதிட்டு கமா. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் நேம் எழுதிட்டு கமா போடணும். தென் ஃபைனலாக லாஸ்ட் லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, டாட் வைக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து சார் ஆர் மேடம் அப்படின்னு போடலாம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி, இந்த சார் ஆர் மேடமுக்கு முன்னாடி என்ன எழுதணும் அப்படின்னா, ரெஸ்பெக்டட், ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா, ரெஸ்பெக்டட். ஸோ அதை எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன ரீசனுக்காக இந்த லெட்டரை எழுதுகிறோமோ அந்த ரீசனை எழுதணும். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எழுத போகிறோம் பாருங்கள். ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ ஆம் அன்ஏபிள் டு கம் டு ஸ்கூல், ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ டு கிராண்ட் மீ லீவ் ஃபார் ஒன் டே ஆன். ஸோ இந்த டேட்டில் என்ன போடணும் அப்படின்னா, நீங்கள் என்றைக்கு லீவ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைய டேட்டை போடணும். ஓகேவா, தட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஸோ என்றைக்கு லீவ் போடுறீங்களோ ஸோ அன்றைய டேட்டோடு நம்ம எழுதணும். ஓகேவா, பாருங்கள். ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். ஓகே, ஸோ அப்படின்னா என்னது? நான் ஃபீவரால் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஓகே, எனக்கு ஃபீவர் இருக்குது. ஐ ஆம் அன்ஏபிள் டு கம் டு ஸ்கூல், ஸோ அதனால் என்னால் ஸ்கூலுக்கு வர முடியாது. ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ டு கிராண்ட் மீ லீவ் ஃபார் ஒன் டே, அதனால் எனக்கு ஒன் டே லீவ் தாங்க. ஓகே, என்ன டேட்டு அப்படின்னா, அந்த டேட்டில் எனக்கு லீவ் தாங்க அப்படின்னு நம்ம லீவ் லெட்டர் எழுதுகிறோம். ஓகேவா, ஸோ இப்படி தான் சிம்பிளாக ஒரு லீவ் லெட்டர் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை எழுதி முடிச்சோடனே தேங்க்யூ. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் யுவர் சின்சியர்லி. ஓகே, நம்மளோட சைன் அண்ட் நம்மளுடைய நேம்.
ஓகே. ஸோ இதோட லீவ் லெட்டர் முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அனதர் லீவ் லெட்டர். ஸோ இன்னொரு லீவ் லெட்டர் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ முந்தின லெட்டரில் என்ன பண்ணோம், ஃபீவர் இருந்தது, ஸோ அதனால் எனக்கு லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், ரைட் அ லெட்டர் டு யுவர் கிளாஸ் டீச்சர் ஆஸ்கிங் லீவ் ஃபார் அட்டெண்டிங் மேரேஜ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த லீவ் லெட்டர் எதுக்காக எழுதுகிறோம், அட்டெண்டிங் மேரேஜ் ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ அதை நான் அட்டன் பண்ணணும், ஸோ எனக்கு அதனால் லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கான ஒரு லீவ் லெட்டரை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, த சேம் மெத்தட் தான். ஃப்ரம்ல என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், ஃப்ரம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரம்ல என்ன பண்ணணும், நம்மளுடைய நேம், நம்மளுடைய கிளாஸ் செக்ஷன் அண்ட் ஸ்கூல் நேம் அண்ட் நம்மளுடைய பிளேஸ், ஸ்கூல் இருக்கக்கூடிய பிளேஸ். ஓகேவா, பாருங்கள் இங்கே எஸ் குமாரி, ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன், காந்தி மெமோரியல் ஸ்கூல், மதுரை. ஓகே, ஸோ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு உங்களோட நேமு, அதுக்கப்புறம் கிளாஸ் வித் செக்ஷன் அண்டு நெக்ஸ்ட்டு ஸ்கூல் நேம் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய அந்த ஸ்கூல் இருக்கிற பிளேஸை எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃப்ரம்ல நம்மளோட டீட்டெயில்ஸ் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எழுதணும். ஓகேவா, நம்ம அந்த ஸ்கூலில் எந்த கிளாஸில் படிக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து டூ. ஓகே, ஸோ டூவில் என்ன எழுதணும், யாருக்காக நம்ம எழுதுகிறோம். ஸோ நம்ம லீவ் லெட்டர் நம்மளோட கிளாஸ் டீச்சருக்கு எழுதுவோம். ஸோ அதனால் த கிளாஸ் டீச்சர், த கிளாஸ் டீச்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன், ஓகே, காந்தி மெமோரியல் ஸ்கூல், மதுரை. ஓகே, ஸோ கிளாஸ் டீச்சர் போட்டுட்டு நம்ம எந்த நம்மளோட கிளாஸ் டீச்சருக்கு தான் நம்ம எழுதுகிறோம் அப்படி தானே. ஸோ நம்மளுடைய கிளாஸ் செக்ஷன் அண்ட் நம்மளோட ஸ்கூல் நேம் அண்ட் நம்மளுடைய ஸ்கூல் உள்ள பிளேஸ். ஓகேவா, இதை எழுதணும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார் ஆர் மேடம். ஓகே, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், லீவ் கேட்குறோம் அப்படி தானே. ஸோ இப்போ எப்படி எழுதணும், ஆஸ் ஐ ஹாவ் டு அட்டெண்ட் அ மேரேஜ் ஃபங்க்ஷன் அட் மதுரை, ஐ எம் அன்ஏபிள் டு கம் டு ஸ்கூல், ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ டு கிராண்ட் மீ லீவ் ஃபார் ஒன் டே ஆன் த டேட். ஓகேவா, எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஸ் ஐ ஹாவ் டு அட்டெண்ட், நான் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறேன், இனிமேல் தான் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து முன்னாடியே நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக, டீச்சர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஓகே, மேரேஜ் ஃபங்க்ஷன் அட் மதுரை, ஸோ மதுரையில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், கல்யாணத்துக்கு நான் போகிறேன். ஐ எம் அன்ஏபிள் டு கம் டு ஸ்கூல், ஓகே, ஸ்கூலுக்கு அதனால் என்னால் வர முடியாது. ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ டு கிராண்ட் மீ லீவ் ஃபார் ஒன் டே, ஸோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ஸோ எனக்கு ஒரே ஒரு நாள் லீவ் கொடுங்க, கிராண்ட் மீ கொடுங்க. ஓகேவா, ஸோ லீவ் ஆன் இன்னைக்கு நான் அந்த டேட்டை போடணும். ஓகே, ஸோ என்ன டேட்டில் நம்ம லீவ் எடுக்கிறோமோ அந்த டேட், மந்த், இயர். ஓகே, ஸோ அந்த ஃபுல் ஃபார்மெட்டில் கரெக்டாக எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன எழுதணும் பாருங்கள், தேங்க்யூ. அடுத்து என்ன எழுதணும், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. ஓகே, ஸோ ஒபீடியன்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கீழ்ப்படிந்துள்ள. ஓகே, ஸோ கீழ்ப்படிந்துள்ள. ஸோ போன லெட்டரில் சின்சியர்லின்னு பார்த்தோம். ஸோ சின்சியர்லி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உண்மையுள்ள. ஸோ அதுவும் போடலாம், ஒபீடியன்ட்லியும் போடலாம். ஸோ ரெஸ்பெக்டட் பர்சன்ஸ்க்கு எல்லாமே நம்ம மேக்ஸிமம் ஒபீடியன்ட்லி போட்டிங்கன்னா தட் இஸ் வெரி வெரி குட். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்மளோட நேம். ஓகே, நம்ம நேம் மட்டும் எழுதுனா கூட ஓகே தான். ஓகேவா, எஸ் குமாரி. ஓகே, ஸோ இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ஃப்ரெம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எழுதுகிற எல்லா இதுக்குமே கமாஸ் போட்டு லாஸ்டில் ஃபைனலில் போட்டிருக்கணும். நேம் எழுதிட்டு செக்ஷன் எல்லாமே எழுதிட்டு கமாஸ் போடணும். லாஸ்ட்டில் அந்த பிளேஸ் எழுதுனதுக்கப்புறம் அதான் லாஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சால் டாட் வைக்கணும். அதே மாதிரி தான் டூலையும் கமாஸ் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், டாட் வைக்கணும். ஓகேவா, புள்ளி வைக்கணும். ஸோ அதே மாதிரி சார் ஆர் மேடம் அப்படின்னு எழுதிட்டு கமா போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து தேங்க்யூ எழுதிட்டும் கமா போடணும். நெக்ஸ்ட்டு யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி எழுதிட்டு கமா போடணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நேம் எழுதிட்டு டாட் புள்ளி.
ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நம்மளுடைய லெட்டர்ஸ் வந்து இருக்கணும், ஓகேவா? ஸோ லெட்டராக நம்ம நீட்டாகவும் எழுதணும், அதே நேரத்தில் இந்த கண்டென்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஃப்ரம் இருக்கணும் கண்டிப்பாக, டூ இருக்கணும், நெக்ஸ்ட்டு சார் ஆர் மேடம் இல்லை ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம் அப்படின்னு போட்டாலும் இட்ஸ் வெரி வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து தேங்க்யூங்க யூ, நெக்ஸ்ட்டு யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, அது கீழே நம்மளுடைய நேம் இருக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், லீவ் லெட்டராக இருந்தால் எழுதணும். ஓகே, அதே நேரத்தில் எந்த ஒரு ஃபார்மல் லெட்டர்ஸும் நம்ம இப்படி தான் எழுதணும். ஓகேவா?